ஹலோ காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான போட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிற நெக் கட் பண்ணுறதுக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபைவ் சிக்ஸ் இன்ச் இந்த சைடு செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் நெக்கோட டெப்த் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து எல் ஷேப் மார்க் பண்ணி நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து கீழே டிசைனுக்கு வந்து ஒரு த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த த்ரீ இன்ச்சோட சென்டர் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணியாச்சும் இந்த சென்ட்ரு பீஸையும் கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க ஸோ அயன் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க இப்போ அளவாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம சுடிதார் கிளாத்தோட சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தையும் சென்டர் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸோட அழுந்த உள்பக்கமாக கேன்வாஸ்க்கு இன்சைடு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம் சென்ட்ரலையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது சேம் இதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுங்க ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணி ஸ்விட்ச் போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த ஷார்பன் எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே டேர்னிங் பாயிண்ட்லாம் ஸோ அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு போட் நெக் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் ஸ்டிச் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஸோ இப்போ இதில் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து டிசைனுக்காக ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு நெக் டிசைன் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ